நடைபெற்று முடிந்த காவல்துறை மானியத்தில் முதலமைச்சர் தாக்கல் செய்யப்பட்ட கொள்கை இலக்கை குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். சுமார் 2200 வழக்குகள் இந்த கஞ்சா வழக்கில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். அதிலே 148 பேர் தான் கைது பண்ணிருக்கா தெரிவிக்கிறாங்க. கஞ்சா இருந்தால் தான் வழக்கே பதிவு செய்ய முடியும். அப்படின்னா 2200 சுமார் 2200 வழக்குகள் பதிவு செய்ய முடியும் சொன்னா அவ்வளவு பேரையும் கைது பண்ணிருக்கணும்ல. கைது பண்ணாததுக்கு என்ன காரணம்? ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால் இந்த கஞ்சா விற்பனை தடை செய்யலாம், இளைஞர்களையும் மாணவர்களையும் காப்பாற்றப்படலாம். இன்றைக்கு அதிக அளவிலே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இதையெல்லாம் இந்த அரசு தடுத்து நிற்க வேண்டும். இதற்கு நானும் அறிக்கை வெளியிட்டேன், கழக உறுப்பினர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அறிக்கை வெளியிட்டார்கள். நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்திலும் நான் இது குறித்து நான் பேசினேன். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசு உரிய முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தாலே இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் மாணவர்களுடைய வாழ்வு சீரழிக்கக்கூடிய நிலையிலே பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் விரும்புகின்றேன். அதேபோல் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் இதை தடை செய்ய வேண்டும் என்று நானும் அறிக்கை வெளியிட்டேன், கழக ஒருங்கிணைப்பாளரும் அறிக்கை வெளியிட்டார்கள். நான் சட்டமன்றத்திலே இது குறித்து பேசினேன். ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும். இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்னைக்கு விலைமதிக்க முடியாத உயிர்கள் இதனால் விளக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆகவே திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற அரசு இதற்கு உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டவாறு ஒரு தனி சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து இதை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினேன். அதையும் அவர்கள் செய்யவில்லை. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தார் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு டிஜிபி அவர்களே இன்றைக்கு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்தி அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை சில நடிகர்கள் விளம்பரம் செய்கிறார்கள், அதை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம். இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் ஈடுபடுகிறவர்கள் முதலிலே அவர்களுக்கு அதிக பணம் கிடைப்பதை போல சூழ்ச்சி செய்வார்கள். பிறகு படிப்படியாக அவர் எடுத்திருக்கிற பணத்தை எல்லாம் கறந்து அவர்கள் நடுத்தெருவு கொண்டு விட்டுள்ளார்கள். அதனால் குடும்பமே சீரழிந்துவிடும் என்று பத்திரிகைகளை தெரிவித்துக்கிட்டார். இதனால் உயிர் கூட இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு டிஜிபி அவர்கள் தெரிவிக்கின்றார். ஆனால் இந்த அரசாங்கம், இந்த விடிய அரசு இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இளைஞர்களையும் மாணவிகளையும் காப்பாற்ற தவறுகின்றது. இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் நிறுவனத்தைச் சேர்ந்தவரிடத்தில் கூட்டு வைத்துக் கொண்டு செயல்படாத அச்சம் மக்களிடத்தில் எழுந்துகிறது. தமிழகத்தில் இருந்து சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய டிஜிபி அவர்களே இதை பற்றி சொல்ல சொன்னால் இந்த அரசு ஏன் மௌனமாக இருக்கின்றது? இதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஓட்டல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறோம்? சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றலாம் என்று சொல்லியிருக்கிறார். நானும் சட்டமன்றத்தில் இதை பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த அரசாங்கம் ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனத்தோடு இணைந்து இதை தடை செய்வதற்கு மனமில்லை. மனம் இருந்தால் சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே இதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றி தடை செய்யும். தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிய சட்டம் ஒழுங்கிற்கு சென்னையே ஒரு உதாரணமாக விளங்கியிருக்கு. கடந்த 25 நாட்களில் 19 கொலை இருப்பதா தகவல் வந்திருக்கு. நீங்களே விதமான அறிக்கை வகையாக தெரிவிச்சிருக்கீங்க. இந்த சட்டம் ஒழுங்கு சீர்திருமையை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே சென்னை மாநகர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து சிதைந்து போயிருக்கு. இன்றைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுகின்றன. டிஜிபி அவர்களே ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை பற்றி சொல்லினால் அவருடைய கையில் கட்டப்படுகின்றன. அவர் சுதந்திரமாக செயல்பட்டால் தான் இந்த கொலை கொள்ளை குறித்தெல்லாம் நிறுத்த முடியும். இன்றைக்கு ஆளுங்கட்சி சேர்ந்த பிரபுகள் அதிக அளவிலே காவல்துறையிலே தலையிடுவதன் காரணமாக காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் முழுமையாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இன்றைக்கு காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏவல் துறையாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை. அதுதான் பார்க்கிறேன்.
அரசாங்கத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கும். ஒன்று ரெண்டு கோடி காட்டுகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏதோ சட்டமன்றத்தில் பேசுவதை போல அந்த உதவி அரசு நிகழ்ச்சியில் பேசுவது சரியாக இருக்கா என்று சொல்லியிருக்கிறேன். இதற்கு பதிலாக ஒரு அறிக்கையாக அவர் கையிலே கொடுத்திருந்தால் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதற்கு தேவை நடவடிக்கை எடுத்திருப்பார் பிரதமர். அப்படித்தான் நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, இன்னும் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, இதே கட்சித் தலைவர் அம்மாவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் மனுவாக கொடுத்து அதற்கு தீர்வு கண்டு வந்தோம். நீங்களும் போஸ்டெல்லாம் பார்த்தீங்க, சில கோரிக்கைகள் நான் பார்த்தேன். இங்கே நான் பாரத பிரதமரை பார்க்கிற பொழுது இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் நூல் விலையினால விசைத்தறி கைத்தறிகள் பாதிக்கப்பட்டது. பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் விசைத்தறி கைத்தறி தொழில் நடைபெற்றிருக்கிற அந்த மாவட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நூல் விலையினால அந்த விசைத்தறி இயங்க முடியவில்லை, கைத்தறி இயங்க முடியவில்லை. இதனால் அது பணிபுரிந்த தொழிலாளர்கள் வேலை இருந்து அவதிப்பட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்நிய செலவாணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி மாண்பு பாரத தலைவர்களே, இன்றைக்கு தொடர்ந்து தமிழகத்திலே நூல் விலையினால் இன்றைக்கு நெசவு தொழில் செய்கிறவர்கள், விசைத்தறி தொழில் செய்கிறவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அவை நூல் விலை குறைப்பதற்கு மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரத தலைவர்கள். அதே போல இன்றைக்கு நலந்தாய் வாழி காவிரி அற்புதமான திட்டம், இன்றைக்கு காவிரி நதிநீர் மாசுபடுவதை தடுக்க வேண்டுவதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற போது நான் முதலமைச்சர் பொழுது மாண்பு பாரத பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்தேன். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்பு பாரத பிரதமர் மேதக குடியரசுத் தலைவர் உரையில விளம்பரம் செய்தார். இன்றைக்கு தமிழகத்தில் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். காவிரி நதிநீர் தூய்மையாக இருக்க வேண்டும். காவிரி நதிநீர் கலக்கப்படுகின்ற அந்த அசுத்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த ஆற்றிலே கலக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்று நான் தெரிவித்திருந்தேன். அதே போல இன்றைக்கு கோதாவரி காவிரி இணைப்பு இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு நீர் பற்றாக்குறை மாநிலம். நீர் பற்றாக்குறை மாநிலம் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து தண்ணி திறந்து விட்டால்தான் நம்ம எடுத்த பகுதியில் மக்களுக்கு விவசாயிகள் நடவு செய்ய முடியும். அதே போல 20 மாவட்டங்கள் நீர் ஆதாரம் குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி நதி. இது ஒரு ஜீவ நதி, காவிரி நதி. ஆக இந்த காவிரி நதிநீர் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் எதிர்நோக்கிக் கொண்டிருந்த பிரச்சனையை தீர்மானம் என்பதற்காக கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நான் ஏற்கனவே பாரத பிரதமர்களுக்கு கோரிக்கையாக வைத்தேன். இன்னைக்கு அந்த கோரிக்கை மத்திய அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிற அதையும் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் கோரிக்கை. பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய வகையில் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நிறுவனங்கள் எல்லாம் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து இந்த ஆட்சியினுடைய அராஜகத்தை வெளிப்படுத்தும். அதே பாஜக சார்பாக தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் தலைக்குறைவா பேசுறது பார்க்க முடியாது, எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? எப்படி தலைக்குறைவா பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க? ரெண்டு நாள் முன்பு அந்த பத்திரிகை கூட்டணி கட்சி அவங்க கருத்து எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்றது பத்திரிகை சுதந்திரம் முழுமையாக கிடைத்தது அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற இன்றைக்கு கூட நிறைய ஊடகத்துல பதிவு செய்யறீங்க, பத்திரிகை வெளிப்படுத்துகிறீங்க, ஆனா பத்திரிகையில் வர்றது ஆட்சியினுடைய அதிகாரத்தினால நீங்க எல்லாம் அச்சப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு ஊடகத்துல எங்களுடைய செய்தியை முழுமையா வெளியிடுறதுல பத்திரிகையில முழுமையா செய்தி வர்றதில்ல. அதுக்கு இதுதான் உதாரணம்.